ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து பெங்களூர்லேருந்து சென்னை வந்திருக்கேன். சென்னை எதுக்கு வந்தேன்னா, தீபாவளிக்காக வந்தேன். ஸோ ஒரு 2 weeks நான் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து நான் என் ஆஃபீஸில் சொல்லியிருந்தேன், நான் சென்னை வரப்போ வந்து நான் மெயின் ஆஃபீஸ் வந்து டீமை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னோடய மெயின் ஆஃபீஸ் வந்து சென்னை டிஎல்எஃப்ல தான் இருக்குது. நான் என்னோடய ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் இருந்தாலுமே அது பிரான்ச் தான். ஸோ ஹெட் ஆஃபீஸ் வந்து இங்கே தான் இருக்குது. அதனால் ஒரு என்னோடய டீமை ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக மீட் பண்ண வந்திருக்கேன். பட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, வந்து சென்னையிலேயே சில பேர் இருந்திருந்தாலும் அவங்க வந்து டிஎல்எஃப் உள்ளே போயிருக்க மாட்டாங்க. ஆர்எல்ஸ் வந்து வேறு ஏதாவது ஸ்டேட்டில் வந்து சென்னையில் பிளேஸ் டிஎல்எஃப்குள்ளே பிளேஸ் ஆகிருக்கவங்க வந்து டிஎல்எஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் நானுமே வந்து இதுக்கு முன்னாடி நான் டிஎல்எஃப்ல போயிருக்கேன்னா எனக்கே ஞாபகமே இல்லை. ஈவன் நான் என்னோடய நேட்டிவ் சென்னையாக இருந்தாலும் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், உங்களுக்கும் இதை ஃபுல்லாக காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வ்ளாகே எடுத்தேன். அண்ட் இதுதாங்க, ஸோ உள்ளே வந்து ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு என்னோடய ப்ளாக் வந்து ரொம்ப தூரம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு, அதனால் நான் போகும்போதே காரில் போயிட்டேன். அப்படி காரில் போனோன்னா, காரு இல்லை மீன்ஸ் நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரலனா நம்ம கேட்லேருந்து கேட் பாஸ் வாங்கிட்டு அங்கேருந்து நடந்து வர மாதிரி இருக்கும். ஐடி கார்டு இருந்தால் கேட் பாஸ் தேவையில்லை. சப்போஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண வரோம் அப்படின்னா வந்து கேட் பாஸ் வாங்கிட்டு வந்தால் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் ஃபுல்லாகவே ஹப்பு. இந்த டிஎல்எஃப் வந்து சென்ட்ரல், டிஎல்எஃப் சுற்றி சென்டரில் இருக்கிறது வந்து ஹப்பு தான். ஸோ எங்கேருந்து பார்த்தாலுமே வந்து அந்த ஹப்பு தான் தெரியுது. ஃபுட் ஹப்பு உள்ளே வந்து நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் போகல, நான் பிரேக்கில் வந்து போயிட்டு அதை வீடியோவாக போடுறேன். அண்ட் இப்போ தான் பிரேக் வந்துருச்சு, நான் பிரேக் வந்திருக்கேன், அதோட வீடியோ ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து இப்போ நான் ஹப் தான் போகிறேன். இது வந்து ஈவினிங்கில் எப்படி இருக்கும், கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்து பார்க்க. ஸோ ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு உள்ளே போனேன். உள்ளே பார்த்தீங்கன்னா A2B, HDFC, வாவ் மோமோஸ், அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட், கஃபே எல்லாமே இருந்துச்சு. சரி, நம்ம சாய்வாலாவில் மட்டும் போய் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே சாய்வாலா போனோம். அங்கே போயிட்டு ஒரு டீ ஆர்டர் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு மறுபடியும் வந்து அந்த டிஎல்எஃப்யே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம். நானும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இங்கே வந்து 24/7 வந்து இந்த ஹப்பில் யாராவது இருந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. மேபி வந்து ஐடினாலே ஃபீல், அந்த ஃபீல்னாலே ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே சில் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த ஆம்பியன்ஸே வந்து சில் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நாய்ஸியாக இருந்தது. அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்க்லாம் இருந்தது. பார்க்னால் பார்க்குன்னு சொல்ல முடியாது, அந்த செட்டப் அப்படி இருந்தது. அந்த செடி, இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தது அப்படி இருந்தது. அதுவுமே ரொம்ப காமாக நல்லா இருந்தது. நான் அப்போ போன டைமில் வந்து அது ரொம்ப யாருமே இல்லாமல் இருந்ததால் மேபி காமாக இருந்ததான்னு தெரில, பட் அது ரொம்பவே லவ்லியாக இருந்தது. ஸோ இதுதான் அது. நான் வந்து நடந்து நடந்து போய் எனக்கு கால் வலியே வந்துருச்சுங்க, பிகாஸ் அவ்வளோ பெரிய பிளேஸ் இது, உள்ள நிறைய ஆஃபீஸஸ் இருக்குது. ஓ, நான் மெயின் பிரான்ச்சுக்கு எப்போயாவது ஒரு வாட்டி தான் நான் வருவேன், அதனால தான் செய்தது இந்த மெமரியாக கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து பிளான் பண்ணேன். அண்ட் வந்து நான், எனக்கு பெருசாக டைம் இல்லாதால என்னால் மொத்தமாக ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் இது ஒரு மினி வ்ளாக் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.